ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னர்ஸ் ஃபோரம். இந்த வீடியோவில் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் ஆர்ஆர்பியில் ரிலீஸ் ஆகிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டீட்டெயில்டு அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா, ப்ரொசீஜர்லேருந்து எல்லா இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஓப்பனிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 15th of April ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் டேட்டு அப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 14th அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனில் ஏதாவது நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா May 15th 24th செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட் அப்படின்றத பார்த்தோம், சப் இன்ஸ்பெக்டர் தட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ். அண்ட் பே லெவல் வந்து Level 6, இனிஷியல் பே நமக்கு 35,400 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 452 வேகன்சிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ இன்கேஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபைனல் ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து நாட் எலிஜிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி, இங்கே கொடுத்துருக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னாலிட்டி, செகண்ட் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க 22-25 இயர்ஸ். அண்ட் ரிலாக்ஸேஷனுமே வந்து கேட்டகரியை பொறுத்து இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் செப்பரேட் அனெக்ஷராக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, அது நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ணலாம். எக்ஸாமினேஷன் ஃபீயை பொறுத்த வரைக்கும் எல்லா கேண்டிடேட்ஸுக்குமே வந்து 500 ருபீஸ். அண்ட் கேண்டிடேட்ஸ் பிலாங்கிங் டு எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் மைனாரிட்டிஸ் ஆர் இபிசிக்கு வந்து 250 ருபீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோட் ஆஃப் ஃபீ பேமெண்ட் வந்து ஆன்லைன் மோட் தான். ஸோ ரீஃபண்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான நேம் ஆஃப் பேங்க், நேம் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர், அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. நெக்ஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், செகண்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அண்ட் தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் அதனுடைய பேட்டர்ன் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 90 மினிட்ஸுக்கு வந்து சிபிடி, அதாவது இந்த டெஸ்ட்டு நடக்கும் வித் 120 questions. ஒரு க்வெஸ்டனுக்கு 1 மார்க் அண்ட் இதில் நெகட்டிவ் மார்க்கிங் 1/3 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35% அண்ட் 30% ஃபார் எஸ்சி எஸ்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மார்க்ஸை ஸ்கோர் பண்ணதை பொறுத்து தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷார்ட் டெஸ்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் 35 மார்க்ஸுக்கு, க்வெஸ்சன்ஸ் ஆன் நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர்ஸ்லேருந்து பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு எல்லா ஆப்டியூட் டாபிக்ஸுமே நமக்கு இங்கே இருக்குது. செகண்ட் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதில் வந்து 35 மார்க்ஸுக்கு க்வெஸ்சன்ஸ் இருக்கும். ஸோ அனலாகிஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை பேஸ் பண்ண மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இங்கே இருக்கும். நெக்ஸ்ட் ஜென்ரல் அவேர்னஸ், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் என்விரான்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும், அண்ட் டு டெஸ்ட் நாலேஜ் ஆன் கரண்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் அந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது போக இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், ஜியாகிராஃபி, எக்கனாமிக்ஸ், ஜென்ரல் பாலிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாமே வந்து 50 மார்க்ஸுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செகண்டாக இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், இதுக்கான க்ரைட்டீரியா டீட்டெயில்ஸ் ஃபார் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஸோ ஃபார்மேட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த PDFலேயே லாஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அஃபிஷியல் வெப்சைட்டில் க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நமக்கு ஒரு மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் தேவைப்படும். அது மூலமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணும்போது நமக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் வந்து தேவைப்படும். ஸோ அது எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கணும். ஸோ இதுதான் லிஸ்ட் ஆஃப் ஆர்ஆர்பி வெப்சைட்ஸ். இதில் வந்து ஏதாவது ஒரு வெப்சைட்ஸில் நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி அப்படின்னு சொல்லி 13 regional languages வந்து நமக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எல்லாமே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்ரிவேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம கிராஜுவேஷன் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றின இன்ஃபர்மேஷன் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கிராஜுவேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. எந்த டிசிப்ளின், என்ன எந்த டீட்டெயில்ஸுமே கொடுக்கல. அதாவது
ஒரு கிராஜுவேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம எலிஜிபிள். ஸ்ட்ரீம் எதுவுமே அவங்க சொல்ல கிடையாது அண்ட் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து இதுக்கு தேவை கிடையாது. ஸோ இது ஒரு நல்ல நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படிங்கிறதுனால இந்த சான்ஸை வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கீழே நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எந்தெந்த கேண்டிடேட்ஸ் வந்து எதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்களோ அது எல்லாத்தையும் நம்ம அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதில் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டில் போகணும் அப்படின்னா இங்கே வந்து நமக்கு அப்ளை அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய பர்டிகுலர்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி ஆதார் யூஸ் பண்ணி நம்ம வெரிஃபை பண்ணி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு அப்படின்னா அகெயின் பேக் போய் இதில் ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட்டில் இங்கே மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். Bye.